கலகத்தலைவன் வேணா போகலாம். ஏன்னா உணர்ந்தி நீதி சாலிந்து வந்து அவங்களது கதைலாம் நல்லா இருக்கும், கான்செப்ட்லாம் நல்லா இருக்கும். ஸோ அவர் பண்ணா சமூகத்துக்கு எதனா கருத்து சொல்ல வர மாதிரி லைக் அது மாதிரி மூவிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற படங்களை விட இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ரீசன் அவரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்ததுன்னா அது வந்து கிளியரா அழகா ஒரு எதனா ஒரு ரீசன் ஏதாவது இருக்கும். லைக் எதனா நம்ம ஜென்ரலா பீப்புள்ஸ்க்கு எதனா ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கதையா தான் அவர் எடுப்பாரு. ஸோ அதனால நான் மிருகமாய் மாறா பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கு. அதுவும் பார்க்கலாம். ஏன்னா சதீஷ் அவர் வந்து ஹீரோ வரான போது அது கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். பிகாஸ் அவர் ஆக்டிங் வந்து காமெடியன்ஸாக மட்டும் தான் பண்ணியிருக்காரு, இப்போ ஹீரோவாக வந்து பண்ணுறதுனால அது பார்க்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கே அந்த டாபிக் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நான் மிருகமாய் மாறேன்னு போது. ஸோ அதில் வந்து கான்செப்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாகவும் இருக்கலாம். ஸோ அது போய் பார்க்கறதுனால ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. நான் மிருகமாய் மாறா அந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த படத்தை தான் போகணும் ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த சதீஷனாலே காமெடியில் தான் வேறு லெவல் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவர் ஹீரோவாக பண்ணுற பட்சத்தில் சில நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னென்னா காமெடியில் இருந்தால் நல்ல லெவலுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும் பட்சத்தில் சதீஷோட காமெடி நல்லா இருக்குங்கிறனால எனக்கு அதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சதீஷ் ஹீரோவாக பண்ணுறாங்க போது அதை ஏற்றுக்க முடியுமாங்கிற சொல்கிற விட இப்போ நல்ல லெவலில் இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன காமெடியில் இருந்தால் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரீசனில் போனால் 3 படத்தில் கூட சிவகார்த்திகேயன் செகண்டாக தான் இருந்தாங்க. அவன் பண்ணுற காமெடினால வேறு லெவல் வந்தாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து நல்ல காமெடி நடிச்சு ஹீரோவாக போகும்போது அடுத்தடுத்த லெவல் போனால் அவருக்கு நல்ல வேற லெவல் வருவாங்கிறக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.